எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த வர்மக்கலையில் இருக்கக்கூடிய சில நுட்பமான விஷயங்களை நம்ம இன்றைக்கி காட்டிருக்கோம். அதாவது கழுத்தில் யாராவது ஒரு கயிறை வச்சு இருக்குன்னா அதுலேருந்து எப்படி நாம் தப்பிக்க முடியும் அப்படிங்கிறதையும், அப்புறம் யாராவது கழுத்தில் கத்தி வச்சு மிரட்டுனா அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்க முடியும் அப்படிங்கிறதையும் காட்டுறோம். ரெண்டாவது கழுத்தில் பிடி போட்டால் எப்படி நாம் தப்பிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி காட்டிருக்கிறோம். அதுபோல் சில விஷயங்கள் என்னென்னா, நாம் வர்மக்கலையை வந்து வெளிப்படையாக காட்டிகிட்ருக்கோம். இதில் வந்து அன்பர்கள் பார்க்குற அன்பர்கள் வந்து தயவு செஞ்சு தவறான வகையில் இதை உபயோகப்படுத்தாதீங்க. ஏன்னா அப்படி நீங்கள் உபயோகப்படுத்துனீங்க அப்படின்னா சித்தர்களுடைய சாபம் உங்களுக்கு கிடைக்கும். அது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு கலையை வந்து நீங்கள் துஷ்பிரயோகம் பண்ணுறீங்களோ அந்த கலையாலேயே உங்களுக்கு அழிவு. அதாவது உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு தடிக்கு விட்டு கீழே விழுந்தால் கூட அந்த வர்மத்தில் அடிபட்டு தீராத வினையை உண்டாக்கிடும். அதனால் தயவு செஞ்சு யாரையும் தவறான முறையில் பயன்படுத்தாதீங்க. சித்தர்கள் சாபம் மிக கொடியது, அதிலேருந்து நீங்கிக்கணும். நீங்கள் முழுமையாக அதையே நீங்கள் கற்றுக்கணும். நேரில் வந்து முழுமையாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பயிற்சி பண்ணலாம். அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு யார் இதை வந்து தவறான முறையிலையோ அல்லது ஒரு தாண்டோண்டித்தனமாகவோ யாரும் பண்ண வேண்டாம்னு நான் மிகவும் பணிவோடு கேட்டுக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு வீடியோவை காட்டித்தரோம். முதல்ல நம்ம காட்டியிருக்கிறது ஒரு ஒரு கயிறு வச்சு நம்ம கழுத்தில் வச்சு இருக்கினாங்கன்னா நம்ம எப்படி அதில் தப்பிக்கலாம் அப்படிங்கிறத காட்டுறோம். பாருங்க, இப்போ நம்ம யாரோ ஒருத்தர் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் நம்மளை கழுத்தில் கத்தி த்ரோ போட்டு நக்கிட்டார். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் முதல்ல ஒரு நிமிஷம் இப்போ நான் முதல்ல உங்களுக்கு செஞ்சு காட்டிடுறேன். ஒரு நிமிஷம் செஞ்சு காட்டிடுறேன், அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நான் அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிற விளக்கத்தை காட்டித்தரேன். முதல்ல பாருங்கள், வேகமாக நான் செஞ்சு காட்டிடுறேன். ஓடி போடும்போது அவ்வளோ ஒரு செகண்டில் அவங்க நாம் குளுக்காட்ட முடியும். குறிப்பிட்ட வறுமை பகுதியில் நான் தாக்கி அவங்கள செயலுக்கு வச்சுட்டேன். இப்போ நம்ம அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக காட்டித்தர்றேன். இப்போ வந்து ஒருத்தர் நம்ம கழுத்தில் ரோப் வைக்கிறார். இப்படி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ரோப் வைக்கும்போது நம்ம கைகளால் இந்த இடத்த இப்படி நம்ம இழுத்து பிடிச்சிக்கணும். நம்ம கழுத்தை வந்து லேசாக பின்னாடி சாய்ச்சிங்கன்னா இந்த இடத்துல ஒரு கேப் கிடைக்கும். அந்த கேப்பில் டக்குனு கை விட்டு நீங்கள் இந்த விரல்களை உள்ளே விட்டு இப்படி இறுக்கி பிடிச்சிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம் நெருக்குச்சு அப்படின்னா சீக்கிரமாக வந்து மூச்சு விட முடியாது, நினைவு தப்பி போயிடும். அதனால் மலர் நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம விரலை வச்சு இது பண்ணி, இப்போ அவர் என்ன நெருக்குனாலும் நமக்கு ஒன்றாகாது. நெருக்குங்க, நெருக்குனாலும் நம்மளுக்கு பயப்பட வேண்டியதில்லை, ஒன்றாகாது. இப்போ நம்ம வந்து திரும்பி லேசாக திரும்பி கீழே பார்க்கும்போது அவருடைய கால் தெரியும். காலில் நம்ம இடது காலை ஊன்னிட்டு வலது காலால் இந்த காலில் தொடைப்பகுதியை ஓங்கி ஒரே ஒரு உதை, அவ்வளோதான். முடிஞ்சு உதச்சிங்க அப்படின்னா அவரால் இந்த பிடியை பிடிக்க முடியாது, விட்டுருவார். இது ரொம்ப எளிமையாக அருமையாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதை எல்லோரும் சேர்ந்து பண்ணுங்கள். அடுத்ததாக கத்தி. இப்போ இதுக்கு ரெண்டு பேசு பார்க்க சென்னை. இப்போ கத்தி, கத்தி வச்சு யாராவது நட்டுறாங்க. இப்போ நம்ம ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கோம். பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம முதல் சீக்கிரம் பண்ணி காட்டிடுறேன், அப்புறம் உங்களுக்காக வந்து நான் எப்படி செய்யணும்னு காட்டுறேன். இப்போ நான் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்து திடீர்னு கத்தி வைக்கிறேன். இப்போ வந்து நான் பேசிகிட்டு இருக்கிறோம், டக்குனு கத்தி வச்சு ஒருத்தர் மிரட்டுறாங்க, டக்குனு பிடி போட்டுக்கணும் பின்னாடி. இப்படி நான் என்ன பண்ணுன்னு உங்களுக்கு அப்புறம் காட்டித்தரேன். நான் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு காட்டித்தரேன். முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து டக்குன்னு கழுத்தில் கத்தி வச்ச உடனே முதல் விஷயம் நான் பண்ணக்கூடியது, தலையை பின்னாடி சாய்ச்சி இவங்களுடைய தலையை நம்ம ஓங்கி ஒரு அடி அடிக்கணும். அடிச்சுட்டு இந்த கையை உள்ளே விட்டு பிடிச்சிக்கணும். இங்கே இங்கே பிடிச்சிக்கிட்டு நம்ம இந்த கையில் இந்த பிடி இப்படி போட்டு இப்படி திருப்பும்போது கத்தியாக வந்து ஆட்டோமேட்டிக்காக திரும்பி அது விழுந்துடும், அவ்வளோதான். அதுக்கப்புறமா நீங்கள் இவங்களை இப்படி தள்ளினீங்கன்னு விழுந்துருவாங்க, அவ்வளோதான். பேலன்ஸ் கிடையாது உங்களுக்கு, இவ்வளோதான். சிம்பிள் மெத்தட். சரி, இனி அடுத்ததாக இன்னொரு வகையில் கத்தி வச்சு யாராவது மாட்டினா எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னா, இப்போ நின்று பேசிகிட்டு இருக்கோம், திடீர்னு ஒருத்தர் வந்து நம்ம பின்னாடி கத்தி வச்சு நம்ம மாட்டுற. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டக்குன்னு ஒதுங்கிடணும். ஒதுங்கி அவங்க பிடி போட்டு டக்குன்னு அடிச்சு காட்டி ஒரு செகண்ட். ஆனால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். இப்போ யாராவது வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு இருக்கும்போது திரும்பும்போது இந்த கையால் லேசாக திரும்பணும். பார்த்தீங்களா, கை திரும்பும்போது இந்த கை இங்கே போயிடணும்.
போயிட்டு நீங்களும் திரும்பி பாரு பிடி பிடி போகணும் பிடி பிடி போட்டு அப்படி கூட காட்டிடு. அதுக்கப்புறமா இவங்களை ஒரு தள்ளி தள்ளி இந்த கால் தட்டினா கீழே விழுந்துடும். அவ்வளோதான், சிம்பிள் மெத்தட். சரி, அடுத்தது இனி அடுத்ததாக கழுத்தை பிடிச்சி யாராவது நசுக்க வந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னா பாருங்க. இப்போ வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்து கழுத்தை பிடிச்சி நசுக்கிட்டார். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு நான் போட்டுருவேன். அவ்வளோதான், இது நம்ம ஸ்பீடாக செஞ்சிட்டோம். என்ன பண்ணுறோம் காட்டுறேன். அப்படி இது மாதிரி நசுக்கிட்டாங்க போது லேசாக கழுத்து பின்னாடி சாச்சு உங்கள் கை இடது கையும் உள்ள விட்டிங்கன்னா இவங்களுடைய இந்த இது தெரியும். இப்போ நம்ம வலது கை வந்து பின்னாடி போயிடுச்சு. இப்போ பாருங்க, அவ்வளோதான், இதனால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல வறுமத்தில் நான் பிடி போட்டேன். சரி, இப்படி தான் வந்து நம்ம தப்பிச்சுக்கணும். இதை வந்து நீங்கள் முறையாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்மக்கிட்ட நேரடியாக வந்தீங்கன்னா இதுக்கு நம்ம முறையான பயிற்சி கொடுப்போம். ஏன்னா நம்ம பிடிக்கிறது எல்லாமே வறுமத்தில் பிடிக்கிறோம். அந்த பிடிகள் உங்களுக்கு தெரியாது, பார்க்கும்போது தெரியாது. நேரடியாக நீங்கள் வரும்போது அது எந்த இடத்துல நம்ம பிடிக்கிறோம், அது என்ன வறும பகுதி அப்படிங்கிறத தெளிவாக காட்டும்போது உங்களால் ஈஸியாக செய்ய முடியும். சரிங்களா? ஓகே, நன்றி, வணக்கம். வணக்கம்.